பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் உக்ரைனில் சிக்கி தவிக்கும் புதுச்சேரி மாணவர்களை மீட்கும் செலவை அரசே ஏற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் புதுச்சேரியில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் கதிர்காமம் தொகுதியில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் காரைக்கால் மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் சந்திர பிரியங்கா காணொலி காட்சி மூலம் மாணவர்களுக்கு ஆறுதல் புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்கள் கைது காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் புதுச்சேரி மாணவர்களை மீட்கும் செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் உயர்கல்வி கற்பதற்காக உக்ரைன் சென்று அங்கு தங்கியுள்ள புதுச்சேரி மாணவர்களை மீட்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனில் சிக்கியுள்ள புதுச்சேரி மாணவர்களை மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாணவர்களின் பெற்றோர்களும் அரசிடம் இதன் குறித்து கோரிக்கையும் வைத்துள்ளனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் போலியோ சொட்டு மருந்து முகாமனை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வருவதால் உக்ரைன் பகுதியில் சிக்கி தவிக்கும் புதுச்சேரி மாணவர்கள் மீட்கும்படி மத்திய அரசு உதவியுடன் நடைபெற்று வருவதாகவும் புதுச்சேரி மாணவர்களை மீட்கும் செலவை அரசே ஏற்கும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் அங்கே உள்ள மாணவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது அவர்களை அழைத்து வருவதற்கான செலவினத்தை அரசு ஏற்கும் முழுமையாக அந்த பிள்ளைகள் பத்திரமாக இருக்கின்றார்கள் அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கான நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம் மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த பிள்ளைகளை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ரூம்ஸ்ல இருக்கும்போது சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் காலேஜுக்கு கீழே பங்கர்ல இருக்குதா இப்ப எங்களுக்கு நியூஸ் வந்து நம்ம சமைச்சிட்டு திருப்பியும் லைட் எதுவுமே போடாம நம்ம போன் டார்ச் வச்சு சமைச்சிட்டு திருப்பியும் புதுச்சேரியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமினை முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் தொகுதியில் தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதில் 5 வயதுக்குட்பட்ட 86,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகள் வழங்க சுகாதாரத்துறை சார்பில் தீவிரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பேருந்து நிலையம் ரயில் நிலையம் கடற்கரை சாலை உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா மையங்களிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தது புதுச்சேரியில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமின் துவக்க விழாவை கதிர்காமம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு உட்பட ஏராளமான மருத்துவ அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு புதுச்சேரியில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார் மேலும் அவர் கூறுகையில் புதுச்சேரியில் தற்போது கொரோனா தாக்கம் குறைந்து வருவதாகவும் இறப்பு விகிதமும் குறைந்து வருவதாக கூறிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 86,801 குழந்தைங்க 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்ருக்குறோம் அதில் வந்து மொத்த டீம் வந்து 876 டீம் போட்டிருக்கிறோம் அதில் வந்து 3,504 பேர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதில் ஒரு ஒரு டீம்லேயும் ஒரு ஏஎன்எம் இல்லை ஹெல்த் அசிஸ்டன்ட் 2 அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஒரு ஆஷா மற்றும் அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அதில் டீமில் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து தில்லையாடி வள்ளியம்மை ஸ்கூலில் முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த இதை இந்த தடுப்பு முகாமை தொடங்கி வைக்கிறாங்க கோவிட் பரவலில் ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து மொத்தமாகவே வந்து 10 கேஸ் தான் இருக்குது அதில் பாண்டிச்சேரியில் 5 காரைக்காலில் 4 மாகேல 1 டெத்து 1 இன்றைக்கி கிடையாது அந்த இது கோவிட் பெட்டில் அட்மிட்டாக இருக்கிறதும் ஒரு 4 கேஸ் தான் பெட்டில் இருக்குது பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் ஆனால் கோவிட் குறைஞ்சிச்சுன்னு எல்லாருமே அலட்சியமாக இருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் அந்த தனி சமூக இடைவெளியும் முகக்கவசமும் அணிஞ்சிட்டு இருக்கிறது கடைபிடிக்கிறது நல்லது உக்ரைனில் சிக்கி தவிக்கும் காரைக்காலை சேர்ந்த மாணவ மாணவிகளின் வீட்டிற்கு நேரில் சென்று
போக்குவரத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா ஆறுதல் கூறினார். காரைக்காலை சேர்ந்த 4 மாணவ மாணவிகள் ரஷ்யாவிற்கு அருகே உள்ள உக்ரைனில் தங்கி படித்து வருகிறார்கள். தற்சமயம் போர் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்கள் வெளியே வராத சூழ்நிலையில் அவர்களை பத்திரமாக மீட்டு இந்திய அரசு மற்றும் புதுவை அரசு அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து தைரியமூட்டி தங்கள் பிள்ளைகளை பத்திரமாக இந்திய அரசாங்கத்தால் மீட்கப்படும் என்று கூறினார். புதுவை முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது சம்பந்தமாக முயற்சித்து வருவதாகவும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் செல்வி சிவசங்கரி அவர்களிடம் நேரடியாக காணொலி காட்சி மூலம் பேசிய அமைச்சர் அவர்களை தைரியமாக இருக்கும்படியும் இந்திய அரசாங்கம் பத்திரமாக அழைத்து வருவார்கள் என்றும் அமைச்சர் சந்திர பிரியங்கா மாணவர்களை தைரியப்படுத்தினார்கள். புதுச்சேரி கடற்கரை சாலை பகுதியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை பாண்டி மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் மாலை நேரங்களில் வந்து செல்கின்றனர். மேலும் விடுமுறை தினங்களில் அதிக அளவு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பகுதிகளில் வருகை தருகின்றனர். இந்நிலையில் நகரப் பகுதிகளில் ஒட்டியுள்ள கடற்கரை பகுதியில் இரவு நேரங்களில் பொது இடங்களில் மது அருந்துவிட்டு தகராறு செய்வதாக காவல்துறையினருக்கு அடிக்கடி புகார் வந்துள்ளது. இதையடுத்து காவல் கண்காணிப்பாளர் தீபிகா தலைமையில் ஒதியஞ்சாலை உருளையன்பேட்டை காவல்துறையினர் 20 பேர் கொண்ட காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். பொது இடங்களில் மது அருந்து கொண்டிருந்த 20 மேற்பட்டோரை கைது செய்தனர். மேலும் பொது இடங்களில் மது அருந்துவோர் யாராக இருப்பினும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். பொது இடத்துல வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அது வந்து பப்ளிக் இன்கன்வீனியன்ஸாக இருக்கிறதுனால, பாண்டிச்சேரி டூரிசம் ஏரியா இருக்கிறதுனாலையும் இந்த பொது இடத்துல, அதாவது ரோட் சைடு, பார்க்கு, போர்ட்டு, பீச்சு, பாண்டி மரினா, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு அம்யூஸ்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து பொது இடத்துல ட்ரிங்க் பண்ணதுனால பப்ளிக்கு வந்து இன்கன்வீனியன்ஸ் இருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. அது வந்து பெருஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு எஸ்எஸ்பி அவர்கள் அவங்க உத்தரவுப்படி தீபிகா ஐபிஎஸ் மேடம் அவங்க, திருமதி தீபி ஸ்ரீ தீபிகா ஐபிஎஸ் மேடம் அவங்க உத்தரவுப்படி உருளையம்பேட்டை ஒதியஞ்சாலை எஸ்ஐஸு நானு எல்லாம் சேர்ந்து நம்ம ஒதியஞ்சாலை ஏரியா லிமிட்டில் இந்த பொது இடத்துல யாராவது ட்ரிங்க் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இப்போ நம்ம இது பண்ணிக்கிறோம், எடுத்திருக்கோம். இவங்கள வந்து ட்ரங்கன் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி இவங்க பப்ளிக் இடத்துல குடிச்சிருக்காங்களா செக் பண்ண பிறகு இவங்களை வந்து சந்தேகமான சாஹச்சியத்தில் எடுத்துருக்கோம், பாட்டிலாம் அவங்க எடுத்திருக்கோம், அதை டெஸ்ட் பண்ணி அவங்க மேலே வந்து பொது இடத்துல சாப்பிட்டது வழக்கு பதிவு செய்யப்படும். இதோட நோக்கம் என்னென்னா, பர்பஸ் மோட்டிவ் என்னென்னா, தெர் ஷுட் நாட் பி ஓப்பன் ட்ரிங்கிங். பொது இடத்துல வந்து ஓப்பனாக மற்றவங்களை பார்க்குற மாதிரி, பொது இடத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுற மாதிரி அளவுக்கு பொது இடத்துல குடிக்கிறது ஸ்டாப் பண்ணோம். இந்த மெசேஜ் வந்து பப்ளிக்கில் போய் சேரணுன்றதான் எங்கள் நோக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்று நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் பிப்ரவரி மாதம் 27 தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 10. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 165,711. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை யாருமில்லை. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1962. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 5. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 4. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 1. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 37. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 163,607. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 142. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட நபர்கள் 1,302. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட நபர்கள் 22,14,081 நபர்கள். புதுச்சேரி மேற்கு பிருந்தாவனம் பகுதியில் வீட்டு மனையில் வளர்ந்த 10 வருட அரச மரத்தை வேருடன் பிடுங்கி
தன்னார்வலர் குழு சார்பில் பாண்டி மெரினாவில் நடப்பட்டது. புதுச்சேரி பூர்ணாங்கம் ட்ரீ ஆம்புலன்ஸ் குழு சார்பில் பல்வேறு இடங்களில் வளர்ந்து வரும் மரங்களை வேருடன் பிடுங்கி வேறொரு இடத்திற்கு மாற்றி மரங்களை பாதுகாத்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மேற்கு பிருந்தாவனம் பகுதியில் வீட்டு மனையில் வளர்ந்த 10 வருட அரச மரம் வீட்டு மனையின் உரிமையாளரின் முழு உதவியுடன் பூர்ணாங்குப்பம் ட்ரீ ஆம்புலன்ஸ் குழுவின் வண்டிமுத்து, நவீன், பூர்ணாங்குப்பம் ஆனந்தன் தலைமையில் புதுவை மெரினா கடற்கரையில் நடப்பட்டது. புதுவை மெரினா கடற்கரை இயக்குநர்கள் அனுமதியுடன் நடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சென்டாக் பெற்றோர் சங்க தலைவர் நாராயணசாமி, உணவை வீணாக்காதீர் குழு ஸ்டீபன் ராயப்பா, நயனார் மண்டலம் சந்திரமௌலி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மெரினா கடற்கரையில் மரத்தை நட்டனர். வில்லியனூரில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. சுமார் 86,801 குழந்தைகளுக்கு 453 மையங்களில் 870 குழுக்களை கொண்டு சொட்டு மருந்து போடப்பட்டது. நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார். மேலும் சொட்டு மருந்து போட்டுக் கொண்ட குழந்தைகளுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற மகாகவி பாரதியார் நினைவு 100 ஆண்டு கவிதை போட்டி பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் மகாகவி பாரதியார் நினைவு 100 ஆண்டு கவிதை போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் ஓவியர் அன்பழகன் வரைந்த வான்புகழ் வள்ளுவர் வரைவோவியம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லபோர்த் வீதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற விழாவில் புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சிவசரவணன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் செல்வமணி, தமிழ் வளர்ச்சிக் குழு தலைவர் தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மகாகவி பாரதியார் நினைவு 100 ஆண்டு கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் ஓவியர் அன்பழகன் வரைந்த வான்புகழ் வள்ளுவர் வரை ஓவியத்தை திறந்து வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் மற்றும் அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் மற்றும் அபிஷேகப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சாய் ஆனந்த், மணிமொழி, சுபாஷினி, லோகேஸ்வரன், பிரியதர்ஷினி உட்பட செவிலியர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் நாவலர் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் இரவில் குடிபோதையில் ஈடுபடும் நபர்கள் தாங்கள் குடித்த பாட்டில்களை அங்கே உடைத்துவிட்டு செல்கின்றனர். எனவே அங்கு நடைப்பயிற்சியில் ஈடுபடும் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டில் ஏற்படும் சிறுவர்கள், இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதை கருத்தில் கொண்டு அந்த இடத்தில் சிதறிக் கிடக்கும் கண்ணாடி பாட்டிலின் சிதறல்கள் மற்றும் குப்பைகளை அகற்றும் சமூக பணியை 1992 முதல் 1994 படித்த நாவலர் பள்ளி மாணவர்கள் குழு செய்தது. இந்நிகழ்ச்சியில் தகதீசன் வரவேற்புரை ஆற்ற முருகன் தலைமை தாங்கினார். பழனிசாமி முன்னிலை வகித்தார். சமூக பணிக்கு லாஸ்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் ராசகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அனிபா தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் முகமது பிலால், மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர், மாநில பொருளாளர் அகமது சாலி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடகாவில் கிறிஸ்துவ தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தி 1 கோடி அளவில் சேதம் ஏற்படுத்தியதை கண்டித்தும், இந்தியாவில் கிறிஸ்துவ மக்கள் மீது அதிகரித்து வரும் வன்முறை தாக்குதலை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 500,000 ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை விசாரிக்க வேண்டும் என அரசு ஊழியர்களின் சம்மேளனம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஆலோசகர் கீதா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் கூறுகையில், சுகாதாரத்துறையில் பணிக்காலத்தில் சுகாதார ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்வது வழக்கம் என்றும், கடந்த 2016 ஆண்டுக்கு பிறகு இதுவரை பணி நியமனம் செய்யப்படவில்லை என தெரிவித்தனர். இந்நிலையில் பணிக்காக காத்திருந்த சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுகளை குறிவைத்து பணம் பறிக்கும் சம்பவம் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதாரத்துறை அலுவலக ஊழியர்கள் சிலர் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதனால் 500,000 ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள், இந்த முறைகேடுகளில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை அலுவலக ஊழியர்களை பணி இடைநீக்கம் செய்து சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 15வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 3,000 ரூபாய் சம்பளத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார்.
மேலும் புதுச்சேரியில் உள்ள பொதுப்பணித்துறையில் ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு கணக்குகள் மற்றும் கருவூலங்கள் இயக்குநரகம் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஊதியம் வழங்கப்படும் எனவும் கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவின்படி தகுதி வாய்ந்த 1378 வவுத்தர் ஊழியர்களுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருந்த சம்பளமாக 10,000 பிப்ரவரி மாதம் முதல் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டது. மேலும் பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் 1378 ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுக்கான அனுமதியையும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளது. குறிப்பிடத்தக்கது, புதுச்சேரியில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் 453 மையங்களில் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட 86,801 குழந்தைகளுக்கு 453 மையங்களில் 876 குழுக்கள் மூலம் சொட்டு மருந்து வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டது. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கடற்கரை சாலை, மணக்குள விநாயகர் கோவில், தாவரவியல் பூங்கா, ஊசுட்டேரி உட்பட மாநில எல்லைகளிலும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நடமாடும் வாகனம் மூலமும் போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஒதியஞ்சாலை மருத்துவ அதிகாரி மதன் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் அரைகுறை ஆடையுடன் வலம் வந்த சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் நுழைய தடை விதித்ததை அடுத்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்கி வருவது அனைவரும் அறிந்ததே. இங்கு வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். புதுவையில் உள்ள சுற்றுலா தலங்களான கடற்கரை சாலை, பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக உலா வருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் நகர வீதிகளில் கவர்ச்சியான உடை அணிந்தும் ஆண்களும் பெண்களும் பலர் சுற்றி வருகின்றனர். அதிலும் சிலர் அரைகுறை ஆடைகளுடன் வருவதால் அப்பகுதியை வரும் பொதுமக்கள் பலர் முகம் செலுத்தப்படி செல்கின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் அரைகுறை ஆடையில் வலம் வரும் சுற்றுலா பயணிகள் அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் நுழைய தடை விதித்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது புனிதமான இடம் என்றும் ஆசிரமம், ஆலயங்கள் என பல உள்ளதால் அதற்குரிய ஆடைகளுடன் வருமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி அனுப்பினர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹94.94 டீசல் 1 லிட்டர் ₹83.58 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் ₹4,635. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் ₹690. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.